வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து இந்த தேர்தலை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம். நமது எதிரிகள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறது. இழப்பீட்டு தொகை போய் சேராதனால தான் இந்த கடன் தொல்லையால் பாதிப்பு ஏற்பட்டு அவங்க உயிர் நீக்கிறாங்க. இப்போ அந்த தொகை போயிருந்ததுன்னா அவர் ஏன் தற்கொலை பண்ண போறாரு? மாஸ்க் கேளுங்க, வேற கேள்வி வேற ஏதாவது செய்திருக்கா? நம்ம மீனவர்கள் படுகொலை இந்த மாதிரி கொன்றொழிக்கப்படுவது சிங்கள கடற்படையால் தாக்கப்படுவதுங்கிறதுக்கு மாநில அரசுகள் வந்து பொறுப்பேற்க முடியாது. நம்ம கையில் இராணுவ கட்டுப்பாடு இல்லை. இது காங்கிரஸ் ஆட்சி, பாரதிய ஜனதா ஆட்சி அப்படிதான் பார்க்கணும். இவர்கள் அழுத்தம் கொடுக்கலாம், அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அழுத்தம் கொடுத்து எங்கள் மீனவ குடிகளை பாதுகாங்கன்னு சொல்லலாம். ஒரு வலிமைமிக்க கடற்படை இராணுவத்தை வச்சிருக்கிற ஒரு இந்தியா உலகத்தில் 6வது பெரிய கடற்படைங்கிறாங்க, தன் நாட்டு குடிகளையே காப்பாற்ற முடியலையே. இதே இது பாகிஸ்தான்லேருந்து ஒரு தாக்குதல் வந்தால் போர் பதட்டம் உருவாக்குறாங்க, எல்லையில் இராணுவத்தை குறிக்கிறாங்க, சண்டை போடுவோம்ங்கிறாங்க. அப்போ 845 மீனவரை இதுவரை தான் கொண்டிருக்கு இந்த நாட்டு குடிமக்கள். நட்பு நாடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது எப்படி இருக்குது? இந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை தப்பாக இருக்குது. சொந்த நாட்டு குடிகளை கொல்ற மக்கிற ஒரு நாட்டையும் இராணுவத்தையுமே தன்னுடைய நட்பு நாடு என்று பேசுவது, அந்த இராணுவத்துக்கு இவங்க வந்து பயிற்சி கொடுப்பது, அவங்களுக்கு இவர்கள் ஆயுதம் கொடுப்பது, இதெல்லாம் தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்தியா வாங்கணும், தமிழ்நாடு தமிழ்நாடுனா தமிழ்நாடாக தான் ஆகணும். அதுக்கு தான் நாங்கள்லாம் பாடுபடுறோம். எங்களுக்கு எதுக்கு, நாங்கள் எதுக்கு இந்தியா ஆகணும்? நாங்கள் இந்தியா முழுமைக்கும் பரவி வாழ்ந்த இனக்கூட்டம், குறுகி குறுகி இந்த நிலத்தில் நிற்கிறோம். இது ஏன் இந்தியா வாங்கணும்? ஏன் அந்த இருந்த இந்தியாவை என்ன பண்ணீங்க, எடுத்துட்டீங்களா? அதனால் தமிழ்நாடு எங்களுக்கு தமிழ்நாடாக தான் இருக்கணும். அது ஏன் இந்தியா வாங்கணும்? அது அவசியம் இல்லை. நீங்கள் வேறு அரசியல் எடுத்து வைக்கிறோம். நாங்கள் வந்து இதுவரை இருக்கிற இந்த நிர்வாக சீர்கேடுகள், இந்த ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வந்து நிர்வாக சீர்கேடு தான், அதை எளிதாக மாற்றணும். ஆனால் நாங்கள் எங்கள் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம், எங்கள் மொழி மீட்சியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். மொழி மீட்சியிலிருந்து மெய்யியல் கோட்பாடு, வழக்காப்பு, இன்றைக்கி வந்து எங்களுடைய வளங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடி கொள்ளை போய்க்கொண்டு அதையெல்லாம் பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கான பூமியை அதை வைக்கணுங்கிற பெருங்கனவு, கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் பாதுகாப்பு, நீர் விற்பனைக்கு இல்லை என்கிற தடை சட்டம், நீர் வந்து இலவசம்தான் மக்களுக்கு. அப்போ எல்லாமே நாங்கள் ஒன்று ஒன்று துறையிலையும் புதுசு புதுசாக செய்கிறோம். வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமாக ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம். இப்போ நீங்கள் திருப்பத்தூரில் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக வந்த எங்கள் பிள்ளை, அவனுக்கு வந்த தொகையை நாங்கள் எப்படி செலவிட்டால் எப்படி பண்ணேன்னு வெளிப்படையாக வெளியிட்டுக்கார் எல்லா பத்திரிக்கையும் நீங்கள் பாராட்டிடுங்க. அது மாதிரி நாட்டையே அப்படி நிர்வகிச்சுட்டா இந்த ஊழல் லஞ்சம் வந்து தவிர்க்கப்படாது. அதுதான் டென்மார்க் நிர்வகிக்கணும், அதை தான் நாங்கள் கொண்டு வருவோங்கிறோம். அப்போ நாங்கள் ஒன்று ஒன்றுலேயுமே மாற்றத்தை சொல்கிறோம். அதனால தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சின்னு நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். வந்து இங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்குது. அது ஏன்னா அவங்க கர்நாடகா வரை வந்துட்டாங்க, இப்போ ஆந்திரா கேரளா தமிழ்நாடு தான் இருக்குது. இப்போ அதில் அவங்க வந்து கூடுதலாக கவனம் செலுத்த பார்க்குறாங்க. நாங்கள் எங்களை போன்றவர்கள் வந்து எந்த மாநிலத்திற்கும் இந்திய கட்சி தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு கட்சியே தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அந்தந்த மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலத்தை ஆளுவோம், இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி ஆளுவோங்கிறோம். அதுதான் கூட்டாட்சி தத்துவம். இப்போ அந்த கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் ஒரே மாதிரி தான் எதிர்க்கிறோம். பெரும்பாலும் வந்து அவங்க வந்து ரெண்டு கட்சிகள் தான் கட்டமைப்பு வலுவாக வச்சுருக்கு, பூத்து வாக்கக முகவர் போடுற அளவுக்கு வலிமை வச்சுருக்கு. அப்போ இந்த வலிமை இல்லாத சிறிய கட்சிகள் அங்கே போகும்போது அவங்க வேலை செஞ்சு கொடுக்குறாங்க, தேர்தலுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, பணமும் கொடுத்துட்றாங்க, அதனால் போகிறாங்க. எனக்கு அது ரெண்டு அவசியம் இல்லை, அதனால் நான் தனித்து போட்டிருக்கேன் உங்களுக்கு நினைக்கிறேன். ரெண்டாவது இப்போ யார் என்னோட கூட்டணிவா, அவங்க கேட்குற சீட்டு என்னால் கொடுக்க முடியாது, பணமும் கொடுக்க முடியாது, அப்புறம் யார் வருவா? இப்போ சரிபாதி இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 117 பெண்கள், 117 இதில் எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து நான் இதை சாதிக்க முடியும்? அதான் பிரச்சனை. நான் வந்து ஆடு மாடு வளர்த்தலை, நாட்டுக்கோழி வளர்த்தலை அரசு பணியாக மாற்றிடுவேன், வேளாண்மையை அரசு பணியாக மாற்றிடுவேங்கிறேன். இதை யார் என்னை என்னோட சேர்ந்து ஆமாம் நல்லா சொல்கிறாரு செய்வோம்னு வருவாங்களா, அப்படி கஷ்டம். அதனால் நாங்கள் ஒரு தனித்த பேராட்டலாக வரணும்னு நினைக்கிறோம், பெரிய இயக்கமாக வரணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தனித்து போட்டி போட்டு மக்களுக்கு அருகிலே சென்றுக்கிட்டே இருக்கு.
16 நாங்கள் வந்து சட்டசபை தேர்தலில் 1.1 வாங்கினோம். நான் இந்திய பாராளுமன்றத்திற்கான ஆள் இல்லை. அப்படி இருந்தும் 17 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி 4 விழுக்காடு என்னை வந்து வாக்கு விதத்தை உயர்த்தியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் வளர்த்தனை செய்யணும் இல்லை. இன்னைக்கு பாருங்கள், பாதி பேர் வந்து வர முடியாமல் இருப்பாங்க. பெருங்கூட்டமாக இருக்கும். நாங்களும் பெரிய இயக்கமாக மாறிக்கிட்டோம்ல, அது பார்க்கணும். நிதிநிலை அறிக்கை அல்வாவாக தான் இருக்கக்கூடிய 20 லட்சம் கோடி நாட்டின் பிரதமர் அறிவிச்சார்ல, 20 லட்சம் கோடி நிதி வளமை வைத்திருக்கிற நாடு, எதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை 2 வருஷத்துக்கு தூண்டிக்குது, எதுக்கு பாராளுமன்ற வளர்ச்சி நிதியை வந்து மேம்பாட்டு நிதியை தொகுதி மேம்பாட்டு நிதியை நிப்பாட்டுது, எதுக்கு கொரோனா நேரத்தில் மக்கள்கிட்ட அவனே வேலைக்கு போக முடியாமல் பட்டியல் நடக்கிறவன்ட்ட எனக்கு கொரோனா நிதி கொடுங்க கேக்குது சொல்லுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பசப்பு இனிப்பு பார்த்து அது அந்த அல்வாக்குன்றது. அவரே இந்த சொல்லுவாங்கல்ல, சிம்பாலிக்காக சொல்கிறாங்க, மறைமுகமாக சொல்கிறாங்க, இது நாங்கள் அல்வா தான் கிண்டுறோம் அப்படின்னு. வேலு முருகனுக்காக தூக்கப்பட்டது இல்லை, அது எனக்காக தூக்கப்பட்டது. அவங்க நான் தூக்கி முருகனை கொண்டு போய் வீரத்தமிழ் முன்னணி வச்சு திருமுருக பெருவிழா நடத்தி கொண்டாடினால நான் பேசினதை வேளாண்மை செய்வது, தற்சார்பு பொருளாதாரம், இயற்கை வேளாண்மை, இதை வந்து கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரி அந்த அண்ணாமலையை விலகி வச்சு அவரை பேச வச்சு பார்த்தாங்க. எழுப்பல நான் மறுபடியும் என்ன பண்ணலாம், இவனுக்கு வேலை தூக்கிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னோடனே சரி நாங்களும் வேலை தூக்குறோம் அப்படின்னா அதுவே எடுபடல. தனிச்சு போட்டி போடுங்க, நீங்கள் இந்த நாட்டே ஆள்ற பெரிய கட்சி, பெரிய கட்சி தானே, தனிச்சு போட்டி போடல. தனிச்சு போட்டி போட்டிங்கன்னா நட்டா வந்தாலும் நோட்டா வக்கீல தான் தோப்பார், புரிதா வக்கீலுக்கு அதுதான். சசிகலா மேடம் வந்து வெளியே இல்லை, அது பல தடவை சொல்லிட்டேன். என்னுடைய விருப்பம் வந்து அவங்க நல்ல உடல்நலம் குணமாகி வரணும், விடுதலையாகி வரணுங்கிறதா என்னுடைய விருப்பம். அவங்க வந்த பிறகு அவங்க என்ன அரசியல் நிலைப்பாடு எடுப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும், கருத்து பேச முடியும். இப்போதைக்கு அவங்க உடல்நலம் குணமாகி வருவது தான் நமக்கு முதன்மையானது.